Winxclass கிளாஸ் அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். மேக்ஸுக்கு பிஜிடிஆர்பி மேக்ஸ்க்கு வந்து அட்மிட் கார்டு 2 வந்து வந்திருக்கு. ஸோ உங்களுடைய எக்ஸாம் சென்டர் எந்த காலேஜில் எந்த ஸ்கூலில் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி அட்மிட் கார்டு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா 16ஆம் தேதி எக்ஸாம் நடக்கக்கூடிய அந்த தேர்வுகள் மட்டும் தான் நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. ஸோ அதனால் பிஜிடிஆர்பி மேக்ஸ் படிக்கக்கூடிய ஆசிரியர்கள் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா அட்மிட் கார்டு 2 வந்திருக்கு. கொஞ்சம் வந்து அஃபீஷியல் வெப்சைட்டில் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் சொல்லக்கூடிய சிஎஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அட்மிட் கார்டு 1 வந்துருச்சு சார் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. நான் வீடியோ மேக் பண்ணி அப்லோட் பண்ணுற வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் இன்ஸ்டிட்யூட் அதாவது சிஎஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அட்மிட் கார்டு 1 வந்து இன்னும் வராமல் இருக்குது அப்படின்றது இந்த விடயமும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ இன்னைக்கு காலையில் வந்து ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நடந்தது. ஸோ இன்றைக்கி வந்து மதியத்தில் வந்து கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் நடக்க போகிறது. ஹிஸ்ட்ரி ஆசிரியர்கள் வந்து தேர்வு எழுதி முடிச்சுட்டு வந்துட்டாங்க. ஸோ அவங்களுடைய கருத்து கணிப்பு நாங்கள் கேட்டிருந்தோம். ஸோ எக்ஸாம் வந்து ஈஸியாக தான் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் வந்து சைக்காலஜி கொஸ்டின் எங்கேருந்து கேட்குறாங்கன்னே தெரியல சார். டைரக்ட் கொஸ்டின் எதுவுமே இல்லை, வந்து நம்ம திங்க் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்குது, படித்த மாதிரி இருக்குது, பட் ஆனால் வந்து ஆன்சர் தெரியல. ஸோ அந்தளவுக்கு டஃபாக தான் இருக்குது சைக்காலஜி கொஸ்டின் அப்படி சொன்னாங்க. ஜிகே வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல சார் அப்படின்றாங்க. என்ன அப்படின்னா அவங்க ஏற்கனவே இது ஹிஸ்ட்ரி படிச்சிருக்கிறதுனால ஓரளவுக்கு அவங்களுக்கு வந்து ஜிகே ஈஸியாக தான் இருந்திருக்கும் ஸோ அப்படி தான் சொல்கிறாங்க. இந்த வீடியோ பார்க்கக்கூடிய இன்றைக்கி காலையில் தேர்வு எழுதிய ஆசிரியர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் நினைவில் ஏதாவது ஜிகே கொஸ்டின் சைக்காலஜி கொஸ்டின் 1, 2 அப்படி ஏதாவது ஞாபகத்துக்கு வந்துச்சு அப்படின்னா அதை வந்து கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் அதை வந்து டைப் பண்ணி போடுங்க. மற்ற ஆசிரியர்களுக்கு அது வந்து உதவியாக இருக்கும். அல்லது உங்களுக்கு ஆன்சர் தெரியாத கொஸ்டின் கூட கமெண்ட்ஸில் போட்டிங்க அப்படின்னா தெரிந்த ஆசிரியர்களாக அந்த கேள்விக்கு வந்து ஆன்சர் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அட்மிட் கார்டு 2 வந்திருக்கு, சிஎஸ்க்கு வந்து இன்னும் அப்டேட் ஆகலை. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ அந்த வீடியோ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறது இந்த வீடியோ மேக் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் நாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் பிஜிடிஆர்பிக்குன்னு தனியாக வந்து சைக்காலஜி ஜிகேன்னு தனியாக ஒரு பிளேலிஸ்ட் போட்டிருப்போம். நிறைய வீடியோக்கள் போட்டிருப்போம், ஆன்லைன் டெஸ்ட் கொடுத்துருப்பேன், பிடிஎஃப் கொடுத்துருப்பேன். அது எல்லாமே வந்து பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு நிறைய ஆசிரியர்கள் வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்கிறாங்க. ஸோ இனிமேல் நீங்கள் வந்து தேர்வு எழுத போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் நம்ம யூடியூப் சேனலில் அந்த பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். ஆன்லைன் டெஸ்ட்டும் எழுதி பாருங்கள் சைக்காலஜி ஜிகேவுக்கு, நிச்சயம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1-2 கேள்விகள் வந்து அதுலேருந்து வந்திருக்குன்னு சொல்லி சில கமெண்ட்ஸ் நான் பார்த்தேன் யூடியூப்பில். அதுக்காக உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் யூடியூப்பில் செக் பண்ணி அந்த ஆன்லைன் டெஸ்ட் ஆகட்டும் இல்லை வந்து வீடியோ பிடிஎஃப் இருக்கும் அதெல்லாம் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் எழுதி பாருங்கள். ஜிகேக்கும் சைக்காலஜிக்கும் இன்னும் வந்து நிறைய படிச்சுட்டு போங்க. நிறைய ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாகிரபி சம்மந்தமாக அந்த வளங்கள்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த மலை அருவி இல்லை மண் இல்லை தாதுகள் இந்த மாதிரி வந்து ஜாகிரபி நிறைய கொஸ்டின் வந்து சேர சோழ பாண்டியர்கள் சம்மந்தமாக கேட்டிருக்காங்க. கொஞ்சம் சைக்காலஜிக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும்னு சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ முடிச்சு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.